இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பாக்குறேன். மிஸ்டர் விஜய் வரும்போது அதுபட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு அவரு. ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாவே மாற முடியும். ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்ப மிஸ்டர் விஜய் வரும்போது அதுபட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவரு. அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அகைன் நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல்ல. அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பாரு. யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேல விருப்பு விருப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும். அதனால அது சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காரு நினைக்கிறீங்க. தவிர்க்க முடியாத சக்தியா ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அது வந்து வெற்றி தோல்வி எனக்கு தெரியும். அவரோட பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க. எனக்கு அரசியல்ல பயங்கர ஈடுபாடு இருக்கு. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலா தான் இருக்கும். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். அதனால் நான் என்னைக்காக ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேனே தவிர அன்னைக்கு நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல் இல்ல. இப்பதான் அவர் வராருல்ல, நம்ம கொஞ்சம் கேப் போடுவோம். என்ன பண்றங்க, என்னுடைய எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்திலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் படத்துல. அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய, அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவரு கூட சொன்னாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உங்க படமும் வேற வேற இல்ல, அவருடைய பாணி வேற, உங்களுடைய பாணி வேற. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மனிதனை பத்தின கதையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. சோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. சமீபத்துல பெண் பாதுகாப்பு குறித்து விஜயே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க. பெண்களுக்கு வந்து முந்தைய விட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்களை வந்து நம்மளா எப்பவுமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்கள வீக்காக்குறோமோன்னு தோணுது. பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது. மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கு. மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை, அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. பெண்களுக்கு பாதுகாப்பு அதான் சொல்றேங்க. அது எல்லாமே எனக்கு தெரியல. ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அப்புறம் அது மாறிடுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.